ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருநாகையில் இருக்கோங்க, நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம். 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம். நம்ம திவ்ய தேச பயணங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கோயிலுக்கும் போய் அந்த கோயிலுடைய வரலாறு, புராண வரலாறு அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கும், நீங்களே அங்கே போய் பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. எப்பயும் போல் இதே மாதிரி இந்த வீடியோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோட சிறப்பம்சங்கள், அந்த கோயில் பெருமாள் எப்படி அங்கே வந்தார் அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும்போது வாங்க கோயிலுக்கு போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அது மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது, அது மூலிமாவும் சப்போர்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநாகை சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். சவுந்தரராஜர்னா அவ்வளோ அழகான பெருமாளுங்க. இந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்ன மாதிரியே நீங்களும் நிறைய புனித ஸ்தலங்களுக்கு, இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்தியன் ரயில்வேல உலா ரயில்னு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குங்க. இது முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகளுக்கானதுன்னு சொல்லணும். இவங்களுடைய அடுத்த பயணமாக சீரடி சிறப்பு யாத்திரை மேற்கொள்கிறாங்க. அக்டோபர் 12 தேதியிலேருந்து 7 பயணமுங்க. ஹைதராபாத்தில் இருக்க ராமானுஜர் சிலை, யாதகிரி குட்டா நரசிம்மர், சீரடி, பண்டரிபுரம், மந்த்ராலயம் போன்ற இடங்களுக்கு சென்று வராங்க. இவங்க சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாக இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருநாகையில் இருக்கோங்க. இந்த திருநாகை சவுந்தரராஜ பெருமாள் கோயில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதுக்கப்புறமா நாயக்கர்கள் மராத்தியர்களுடைய திருப்பணி இந்த கோயிலில் நிறையவே இருக்குது. புராணப்படி இந்த கோயில் பல யுகங்களை பார்த்த கோயிலுங்க. கிருத்தாயுகத்தில் நாகராஜா இங்கே வந்து தவம் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா த்ரேதாயுகத்தில் பூமாதேவியும், துவாபர யுகத்தில் மார்க்கண்டேய மகரிஷியும் பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்காங்க. நாகராஜர் தான் இந்த கோயிலை கட்டினாருன்ற நம்பிக்கை இருக்குது. அவர் இங்கே தவம் பண்ணதுனால தான் இந்த ஊருக்கு நாகப்பட்டினம் அப்படின்னு பேர் வந்ததாக நம்பிக்கை இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு திவ்ய தேசம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சவுந்தரராஜ பெருமாள் கோவில் 19 திவ்ய தேசம் நாகப்பட்டினம்ங்க. முன்னாடி ஒரு 4 மண்டபம், மேலே கோபுரம், நல்ல உயரமான கோபுரங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 நிலை கோபுரம். கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள், அதுக்கப்புறமா விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் நாயக்கர்களுடைய திருப்பணிகள் நிறைய இருக்குது. மராத்தா திருப்பணி, மராத்திய மன்னர்கள் நிறைய இந்த கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம். சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அவ்வளவு அழகான பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார் பிரம்மாண்டமாக. இங்கேருந்தே எனக்கு தெரிகிறாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார். நம்ம போகலாம், போய் பார்க்கலாம். துருவன்ற மகாராஜாவுக்கு கருட வாகனத்தில் வந்து காட்சி தந்தார். அதுதான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு. அதை நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உள்ள சுவாமி சன்னதிங்க, பிரம்மாண்ட துவாரபாலகர்கள். நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தரிசனம் பண்ணிட்டோங்க. சவுந்தரராஜ பெருமாள் 3 திருக்கோலத்தில் இருக்காரு. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு மூலவர் நின்ற கோலத்தில் இருக்காரு. ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரராஜ பெருமாள்னு சொல்லிட்டு அமர்ந்த குளத்தில் ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறமா கிடந்த குளம், சயனக்குளத்தில் ஒரு பெருமாள் இருக்கார். எல்லாருக்குமே சவுந்தரராஜ பெருமாள்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ண பகவானுடைய கதையை வந்து படங்களாக வந்து காமிச்சிருக்காங்க. இங்கே சுவாமியோடைய சன்னதி இதுதான், சுவாமி விமானம். சுற்றி மண்டபம் வந்து மராத்திய காலகட்ட மண்டபம். அழகாக தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே மராத்தியர்கள்துன்னு நீங்கள் சொல்லிடலாம். தஞ்சை மராத்தாஸ். நீங்கள்லாம் தஞ்சாவூர்,
இங்கே நாகப்பட்டினம் திருவாரூர் சுற்றி உள்ள இடங்களில் பார்க்கலாம் இந்த மாதிரியான கட்டமைப்பு. அருமையான திருக்கோயிலுங்க. இப்போ நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு போகலாம். இவர் தாங்க சவுந்தரராஜ பெருமான் உற்சவர். அழகாக இருக்குங்க. நின்ற குளத்தில் அவர் மட்டும் தனியாக இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவியில் திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். நாச்சியார். இப்போ நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு போயிடலாம். நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே நேராக தாயார் சன்னதி போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். தாயாரை தனி கொடிமரம் இருக்குது, தாயாருக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். தாயார் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுடைய புராண வரலாறு சொல்லிடுறேன். என்னென்னா, துருவன் அப்படின்னு ஒரு மகாராஜா தவம் பண்ணுறாரு. எதுக்கு தவம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அடிமையாயிடணும், எல்லாருமே வந்து அவருக்கு அடிமையாயிடணும், எல்லா லோகத்தில் இருக்கிறவங்களும் அவருக்கு அடிமையாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கார். அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக தேவர்கள்லாம் வந்து முயற்சி செய்கிறாங்க. அது எதுவும் நடக்கலை. தவம் நிறைவடையுது. நிறைவடைஞ்சு அவர் வந்து வரத்தை கேட்க போகிறாரு பெருமாள் கிட்ட. இது நடந்தால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தீமையான விஷயம்னு எல்லாருமே கருதுகிறாங்க. பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, கருட சேவையில் அவருக்கு காட்சி தராரு. அந்த ஒரு அழகில் மயங்கி, இந்த ஒரு அழகை நான் எப்பயும் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வரத்தை மாற்றி கேட்குறாருங்க. அதனால் பெருமாள் இங்கே அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ரொம்ப அழகான விமானம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது சுவாமியோட விமானம். இங்கே வெய்ய காலம்ன்றதுனால சுற்றி இது போட்டிருக்காங்க. வெயில் இருக்கும் பொழுது கால் சுடக்கூடாதுன்றதுனால கட்டை போட்டிருக்காங்க. அற்புதமான விஷயம். இங்கே ஆண்டாள் சன்னதி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மராத்தியர்களுடைய அந்த மேல்கூரையை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நிறைய விமானங்கள், கோபுரங்கள், அழகாக இருக்குங்க. சுற்றி வருவோம். இங்கே ஆண்டாள் சன்னதி தரிசனம் பண்ணிட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரமபத வாசல், சொர்க்கவாசல் ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்துலேயே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாள், ரெண்டு பெருமாள் இருக்காங்க, மூணு பெருமாள் இருக்காங்கன்னு சொன்னல, அதில் ஒரு பெருமாளோட விமானமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகான சுதை சிற்பங்கள். இங்கே என்ன சன்னதின்னு நான் போய் பார்க்குறேன். வீர ஆஞ்சநேயர் சன்னதி. அங்கே உள்ளே போனோம். இங்கே ஒரு சன்னதி இருக்குது, போய் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து கோபுரம் ரொம்ப அற்புதமாக காட்சி தருது. ரெண்டு கோபுரங்கள் அடுத்தடுத்த நிலையில் பாருங்க. மணி பாருங்க, சூப்பருங்க. சுவாமி பாதம். சுவாமி பாதம் அற்புதங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, சவுந்தரராஜ பெருமாள் கோவில், திவ்யதேச பெருமாள். ரொம்ப அழகான கோவிலுங்க. நல்ல ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய மராத்தியர்களுடைய கட்டமைப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ மூலமா இந்த கோவில் பற்றியான முழு விவரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ். ஃப்ரெண்ட்ஸ் பை.